காட்சி ஒன்று, மலையும் மலை சார்ந்த இடங்கள், பழங்குடி மக்களின் நடனம். காட்சி ரெண்டு, இடம் குறிஞ்சி மலை கிராமம், காட்சி மாந்தர்கள் வணங்காமுடி, ஊர் மக்கள் மற்றும் தலைவர். குறிஞ்சி மலை கிராமத்தில் வணங்காமுடி தம்பட்டம் அடிச்சிட்டே வரான், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. குறிஞ்சி மலை கிராம மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா, நம்ம குறிஞ்சி தலைவர் பொதுக்கூட்டத்துக்கு அறிவிப்பு விட்டுருக்காரு, எல்லா மக்களும் குறிஞ்சி மலை கோவிலுக்கு வந்துடுங்க. ஊர் மக்கள் வருகை, தலைவர் வருகை. உங்களுக்கே தெரியும், நம்ம மலை கிராமத்துல ஒரு பெரிய கொடிய விஷ காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம கிராமத்துல ரெண்டு பேர் உயிரை இழந்துட்டாங்க. அதனால இனிமே நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி. கூட்டம் கலையலாம். காட்சி மூணு, இடம் குறிஞ்சி மலை, காட்சி மாந்தர்கள் மயில் வாகனம், டாங்லி மற்றும் கூகுள் குட்டப்பா. நம்ம குறிஞ்சி மலையோட இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காக வெளிநாட்டிலிருந்து டாங்லி வராரு, அவரோட சேர்ந்து அரசியல்வாதி மாஸ் மயில் வாகனம் வராரு. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழங்குடி மக்கள் வாழ்ற ஒரு இடம் இருக்கு, அவங்களை ஈஸியா நம்ம வெளியே அமிச்சுட்டு நம்ம ஆசைப்படி ஒரு ரெசார்ட் கட்டிக்கலாம். என்ன சார், சாபத்ரி விளையாட போறோமா? நீ கூகுள் குட்டப்பா. நாலு, இடம் குறிஞ்சி மலை, காட்சி மாந்தர்கள் வேம்புலி அம்புலி மற்றும் கூகுள் குட்டப்பா. மயில் வாகனத்தோட அசிஸ்டன்ட் கூகுள் குட்டப்பா பொம்மனை சந்திக்கிறதுக்காக போறாரு. போற வழியில வேம்புலி அம்புலியை சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. டே பசங்களா, வாங்கடா இங்க. கூப்பிடுறாங்கல்ல போறது. ஏன் நீ போறது? நீ போறது, நீ போறது. டே என்னடா இப்படி பண்றீங்க? சரி தலைவர் வீட்டுக்கு வழி சொல்லுங்கடா. கேக்குறாங்களா? சொல்றது, நீ சொல்றது, நீ சொல்றது, நீ சொல்றது, நீ சொல்றது. ஐயோ ஆளை விடுங்கடா சாமி. டே இங்க வாடா. என்னடா, என்னடா வேணும்? தலைவர் வீட்டுக்கு வழி சொல்லுங்கடா. கேக்குறாங்கல்ல சொல்றது. ஏன் நீ சொல்றது? நீ சொல்றது, நீ சொல்றது, நீ சொல்றது. ஐயோ ஆளை விடுங்கடா சாமி. காட்சி ஐந்து, இடம் மாதையனின் வீடு, காட்சி மாந்தர்கள் மாதையன், மாதையனின் மகன், மாதையனின் மனைவி, ஊர் தலைவர், விஏஓ டாங்லி மற்றும் மயில் வாகனம். மாதையனின் வீட்டில் மாதையனின் மகன் துருவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா, என்ன எனக்கு ரொம்ப வயிறு வலியா இருப்பா, என்னால முடியலப்பா. அம்மா. அச்சச்சோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் ஆச்சும் கூட்டிட்டு போலாங்க. சரி கூட்டிட்டு போலாம். மாதையா, மாதையா வாங்க. ஐயா வாங்க.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க தலைவர் உங்ககிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. சொல்லுங்க, ஏன், என்ன விஷயம்? நீங்க ஏன் இங்கிருந்து கஷ்டப்படணும்? இந்த இடத்துல இருந்தா எல்லாமே கஷ்டம்தான். உங்களுக்கு தேவையான ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், எல்லா வசதியும் செஞ்சு தரேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தர்றோம். இந்த இடத்த ஒருத்தருக்காக விட்டு தரணும். பணம், வீடு, எல்லா வசதியும் செஞ்சு தரேன். இந்த இடத்த விட்டு எங்களால் எங்கேயும் போக முடியாது. இந்த இடத்த விட்டு தரவும் முடியாது. உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் முதல்ல இங்கே இருந்து கிளம்புங்க. வாங்க, எப்போலாம் இவங்ககிட்ட என்னையா பேச்சு. காட்சி 6, இடம் மருத்துவமனை, காட்சி மாந்தர்கள் மாதையன், மருத்துவர் அள்ளி. துருவன் உடல்நிலை மோசமான நிலையில் உள்ளது. ஹாஸ்பிட்டலுக்கு மாதையனும் அள்ளியும் துருவனை கொண்டு செல்கிறார்கள். டாக்டரையா, டாக்டரையா, என் பையனுக்கு ரொம்ப வயிற்று வலியாகவும் காய்ச்சலாகவும் இருக்கையா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க ஐயா. சரி, அங்கே படுக்கவே. சரிங்க ஐயா. கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு 8000 ஆகும். அவ்வளோ பணம் எங்ககிட்ட இல்லைங்க ஐயா. சரி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கியா? அப்படின்னா என்னதுங்க ஐயா? சரியா போச்சு, போ. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். சரிங்க ஐயா, ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன். காட்சி 7, இடம் ஊராட்சி ஒன்றியம், காட்சி மாந்தர்கள் குசேலன், மாதையன் மற்றும் விஏஓ. மாதையனின் நண்பன் குசேலனுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு மாதையன் செல்கிறான். அங்கு விஏஓவை சந்திக்கிறான். வெல்கம் சார், சொல்லுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று போடணும் மேம், அதுக்கு என்ன பண்ணணும்? சாதாரணால அதை செய்ய முடியாது. அதுக்கு எல்லாம் ப்ரூஃபும் வேணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்னு எல்லாமே வேணும் சார். அதெல்லாம் ஒண்ணுமே எங்க கிட்ட இல்லங்க ஐயா. இதெல்லாம் ஒண்ணுமே எங்க கிட்ட கிடையாது. என் பையனுக்கு உடம்பு முடியல ரொம்ப. வீவை போய் பாருங்க சார். ஐயா, என்ன வேணும்? மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட எந்த ஆவணமும் இல்லை. என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, உடனடியா தேவைப்படுது. அன்னைக்கு முடியாதுன்னு சொன்ன, இப்போ நான் சொல்கிறேன் முடியாது. ஐயா, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் ஐயா. அப்போது எனக்கு தேவை ஒரு கை நாட்டு. கை நாட்டு தானே, போட்டுரு. சரிங்க ஐயா, போடுறேன். காட்சி 8, இடம் மருத்துவமனை, காட்சி மாந்தர்கள் மாதையன் மற்றும் டாக்டர். டாக்டரையா, டாக்டரையா, மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கூட எடுத்தாச்சு. எப்படியாவது என் பையனை காப்பாற்றிடுங்க ஐயா. உங்களை நம்பி தான் ஐயா வந்திருக்கேன். சாரி, உன் பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கான். இனிமேட்டு அவனை கடவுள் தான் காப்பாற்ற முடியும். ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. எப்படியாவது காப்பாற்றிட்டுங்க ஐயா. ஐயா போகாதீங்க ஐயா. ஐயா 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 ஐயா, எங்கேயோ போவாதீங்க ஐயா. ஐயா ஐயா, யாருமே இல்லையா? ஐயோ, என் பையனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? எந்த டாக்டராலையுமே முடியாதா? ஐயோ, வேற ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டாரு. ஐயோ ஐயோ, யாருமே இல்லையா? யாராச்சும் வாங்களே ப்ளீஸ், யாராவது வாங்க. ஐயோ, துருவனை செக் பண்ண டாக்டர் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்கப்பா, அங்கே மற்றொரு டாக்டர் வராரு. துருவனை இன்னொரு முறை செக் பண்ணிவிட்டு நான் காப்பாற்றுறேன், என்னால் முடியும்னு சொல்லி துருவனை காப்பாற்றுறாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆசினி பள்ளியில் படித்த முன்னாள் மாணவன் ஜெயபிரகாஷ் தான். அவரை கையெடுத்து கும்பிட்டு விட்டு மாதையன் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போனான். காட்சி 9, இடம் குறிஞ்சி தொலைக்காட்சி, காட்சி மாந்தர்கள் செய்தியாளர் வேல்முருகன், சமூக ஆர்வலர்கள் தாஸ் மற்றும் தாமஸ். ஹலோ
வணக்கம், இது உங்கள் குருதி தொலைக்காட்சி. நான் உங்கள் செய்தியாளர் வேல்முருகன். நம்ம சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசக்கூடிய மாதையன் மகன் உயிர் பிழைத்ததை பற்றி விவாதிக்க வந்திருக்கிறோம். சமூக ஆர்வலர் தாஸ் மற்றும் தாமஸிடம் கேட்கலாம், வாருங்கள். தாஸ், உங்களுடன் கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இது எப்படி ஒரு சாதாரணமான விஷயமாகும். இது தேசிய அளவில் பாராட்டக்கூடிய விஷயமாகும். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் மருத்துவ சேவை கிடைக்கணும். அதனோடு கல்வி அறிவும் அடிப்படை வசதிகளும் தேவை. நன்றி. நன்றி தாஸ். தாமஸ், உங்களோட கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எந்த மருத்துவராலையும் நிகழ்த்த முடியாத சாதனையை நம் ஆசினி பள்ளியின் முன்னாள் மாணவன் ஜெயபிரகாஷ் நிகழ்த்தியிருப்பது பாராட்டிற்குரிய விஷயமாகும். நன்றி. நன்றி தாமஸ். தனது கருத்தை பதிவு செய்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான உரிமை கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். நம் அரசாங்கம் அளிக்கும் மருத்துவ காப்பீட்டினை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். மாணவர்களாகிய நாம் நாட்டிற்கே முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும்.